Hey, hello my dear AM fam, back again, welcome to episode 42 of AM Vlogs. ரொம்ப நாளாவே இல்லை ரொம்ப வருஷமாக இந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாக தான் இருக்குது. விலாகில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்க்கு பிகாஸ் இந்த மேட்சஸே வந்து ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் அந்த ரேஞ்சு தான் நடக்குது. அதில் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் எனக்கு பார்க்க சான்ஸ் கிடைக்கும். லிட்டரலி எனக்கு செகண்ட் டைம் தான் எனக்கு இது ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 weeks முன்னாடியே வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு. நிறைய பேர் கேண்டே இருந்தாங்க, டே ஏன்டா என்ட சொல்லவே இல்லை, ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு, ஸ்டோரி போட்டிருக்கு, ஏன்டா சொல்ல. ஃபஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூஸ்வலாக நான் மூவி போடுறதுனால ஒரு 3-4 நாள் முன்னாடி போஸ்ட் பண்ணுறேன். ஏன் இந்த தடவை பண்ணலன்னா எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஃப்ரெண்ட் மூலமாக கொஞ்சம் ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடச்சிது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்கு போஸ்ட் பண்ண, அப்புறம் யார் கிடச்சிது, ஏன்னா நிமிஷத்தை சோல்ட் அவுட்டில். ஸோ எப்படி கிடச்சிது உனக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் என்கொயர் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணலாமே, அப்புறம் உன்னை நம்பி டிக்கெட் போடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிருந்தா லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஆல்மோஸ்ட் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு கூட நிறைய பேர்ட்ட சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு ஹைப்பான இந்த தடவைனா, பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேடியம் எப்போ போனேன்னா 2012 சென்னை வெர்சஸ் டெல்லி, அதுவும் வந்து ட்ரை ரப்பர் மேட்ச்ம்பாங்க. ஏன்னா எப்படியும் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிட்டாங்க, ரொம்ப லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் லீக் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச்ன்ற சினாரியோவில் தான் லாஸ்ட் டைம் நான் போனேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் இருந்துச்சு, அப்படி ஒரு டிசைடர், ஒரு ஃபைனல்ஸ் டிசைடர் வந்து இங்கே நடக்கும்போது அப்படி ஒரு வைபு, பா வேற லெவல் ஒரு சம்பவம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வைப் ஆச்சு. இப்போ ஐபிஎல் வேர்ல்டு கப் கூட சேப்பாக்கில் மேட்சஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு சில டிப்ஸ் கொடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா, மேட்ச் டயத்துக்கு லிட்டரலாக சொல்கிறேன் 2 hours முன்னாடியே போயிருங்க. சீரியஸாக சொல்கிறேன், யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் ஃபன் சீரியஸ்லி. ஃபன்ங்கிறதோட அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே லைக் ஃபேஸில் வந்து இந்த டேட்டூ, ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி வெளியே வர முடியும், ரீஎன்ட்ரி அலௌடு இல்லை. அந்த டாட்டூ பெயிண்ட் பண்ணுகிறதா, டெம்பரரி டாட்டூ பெயிண்டிங் அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ அதான் மேட்ச்சாக்கு ஒரு 2 hours முன்னாடியே போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அரௌண்ட் நேற்று 40,000 பேர்னு கேள்விப்பட்டேன் க்ரௌடில், வேறு லெவலில். அவங்க ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த க்ரௌட், பட் ஆனால் சில சினாரியோஸ் வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இல்லை. நேற்று வந்து லிட்டரலாக ஒரு பெரிய சண்டை, மேபி ஏதாவது சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் பண்ணியிருக்கலாம், இப்போ தான் யூடியூப்லாம் பண்ணுறாங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. இத்தனைக்கும் நல்ல ஸ்டாண்டு, ஐ மீன் 3200 per டிக்கெட் வாங்கின ஸ்டாண்டு சரி, எல்லாருக்கும் சரி, ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு, ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுங்கிறதோட அப்படி அவைலபிலிட்டியே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. விதின் ஒரு 1 hour அந்த ரேஞ்சிலேயே மேட்ச் ஆரம்பித்த ஒரு 30 minutes அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா எதுவுமே அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புதுசாக பட்டுச்சுன்னா, உள்ள இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, ஐ கெஸ் ஜாமர் நினைக்கிறேன், காலேஜ் மாதிரி ஏதோ ஜாமர் போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு ஆக்சுவலி அது பர்சனல் சொல்கிறேன், ரொம்பவே வசதியாக இருந்துச்சு, நிம்மதியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு 8-9 hours வந்து அவ்வளோவா இந்த இன்ஸ்டாகிராம் சரி, நியூ ஃபீட்ஸ் வரல, யூடியூப், எந்த சோஷியல் மீடியா ஆக்சஸும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 8-9 hours ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட் சீரியஸாக அந்த மாதிரி. இப்போ வந்து ஆக்சஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, பட் இந்த சினாரியோஸ் இல்லாங்க போது ரொம்பவே எனக்கு பர்சனலாக வந்து அது ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த அதனால வந்து ஆப்வியஸாக நெட் இல்லைங்கிறனால வந்து இந்த யூபிஐ பேமெண்ட், ஃபோன்பே, கூகுள் பே எதுவும் பண்ண முடியாது, ஒன்லி கேஷ், அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிருச்சு. இந்த விஐபி படம் டைலாக், சமயத்தில் நம்ம கொடுக்குற இந்த பர்ஸ் இடத்துல எப்பயோ 200 ரூபா அதை வச்சுருந்தாங்க, அதுதான் ரொம்ப பிளேட வைட்டல் ரோல் யூஸ் மெயினாக வச்சுருந்த காசோட நல்ல வேலை அதாவது இருந்துச்சு. என்ன இல்லை ரொம்ப ஆறுதல் என்னென்னா, மேட்ச்சில் ஃபுட் வந்து ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து சீப்பாக இருந்துச்சு, மல்டிப்ளெக்ஸ் ரேஞ்சுக்கு காஸ்ட்லியாக இல்லை வெளியே கவுண்டரில். பிசைட் அந்த கியூ அதெல்லாம் இருந்தாலுமே கோக் வந்து அந்த ஒரு பெரிய கப்பே வந்து 50 rupees எனக்குலாம் அதை ரீஃபில் வேற அப்போ நாங்கள் ஓரளவுக்கு பாதி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே அந்த க்ரௌடில் இருக்கும்போதே 2 தடவை ரீஃபில்லாம் பண்ணாங்க. 50 rupeesக்கு அது வந்து ஒர்த்தராடே பரவாயில்லையே அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கியூவில் நின்று அப்படியே அந்த கியூவில் சில பேர்லாம் ஆஃப் அவர் நின்றதுக்கப்புறம் காலினதுக்கு ஒருத்தரெல்லாம் டிக்கெட் கிழிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டார், அப்படி கிழிச்சிட்டு அப்படி இப்படி தூக்கி அந்த ஆர்கனைசர் மூஞ்சில் தூக்கிடுச்சு, அதெல்லாம் தப்பு கொஞ்சம். அப்படியே ரெண்டு பேர் மேலே தான் அது, இது க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் என்ன பண்ணுறது, 40,000 பேருக்கு 4,000 லிட்டர்னு வச்சுக்கோங்க, 4,000 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, என்ன பண்ண முடியும் அது. க்ரௌடுன்னு வந்துட்டா ஜோதியில் கலக்க வேண்டியதான், டு பி ஃப்ராங்க். பசி தூக்கம்லாம் எல்லா நாளும் தான் வருது. ஒன்ஸ் நான் ப்ளூ மூனுக்கு அப்படி ஒரு க்ரௌடோடு சேர்ந்து அப்படி சேர் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணலாம்ல.
ஸோ அவ்வளோதான். ஆனால் பட் உடனே ஃபெயிண்ட் ஆனால் நீ பொறுப்பாவே அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் வரும். என்ன பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு ஒன் டே, யார் கையில் என்ன இருக்குது இப்படிலாம் நடக்கும்னு அவங்க நம்ம சஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்களா. ஸோ நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறேன், ரெண்டு பேர் சைட்லேயும் ஆபீஸாக மிஸ்டேக் தான் சொன்னேன். பிகாஸ் இப்போ எனக்கு ஃப்ரீ டிக்கெட்னால எனக்கு அந்த ஆபீஸாக அந்த அருமை தரலாம் வச்சு. நிறைய பேர் ஹார்ட் ஏர்ன்டு 3200 ருபீஸ், சரி சில பேர்லாம் 4000க்கும் மேலே அப்படி டிக்கெட் கொடுத்து வரும்போது ரெடி டு பேங்கும் போது கூட ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டியோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ டக்குன்னு அவைலபிலிட்டி இல்லைன்னா அந்த கோவம் நியாயம் தானே. ஸ்டாண்டில் அப்போ ஸ்டாண்ட்னா டபுள் த ரேட்டு, ஸ்டாண்டில் அப்பப்போ அவங்களே கொண்டு வந்து சேல் பண்ணாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் இட் வாஸ் டபுள் தி ரேட். ஸோ அதில் நோட் பற்றி என்னென்ன சாப்பிட்டேங்கிறது அப்படியே வீடியோவில் போடுறோம் பாருங்க. என்னடா மேட்ச் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் பார்த்துட்டீங்களா மேட்ச், அப்புறம் என்ன போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸாக பண்ண முடியும். பால் கரெக்டாக ஒரு இழுத்து சிக்ஸ் அடிச்சா எங்கள்கிட்ட கேட்ச் பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஸ்டாண்ட் அது, ஆனால் எங்களுக்கு வரலங்க. ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கேல் அவங்களாம் இருந்தா அந்த மாதிரி மேட்ச் தான் வரும் போல் இருக்கு. வார்னர் கூட விண்டேஜ் ஃபார்மர் தான் வந்திருக்கும், கேஎல் ராகுல் கோலி வந்த விண்டேஜ் அந்த ஹிட்டிங் இதில் இருந்தால் கண்டிப்பாக எங்கள்கிட்ட பால் வந்திருக்கும். கிட்ட வந்து தவிர அப்படி அந்த கேட்ச் பிடிக்கிற ரேஞ்சுக்கு அந்த இடத்துல தாங்க இருந்தோம். இப்போ ஸ்டேடியம் போனவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் கேல் ஓயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு. ஜடேஜா அப்படி லாஸ்ட்டாக மேட்ச் சீரீஸாக போகும்போது ஒரு ரெண்டு சிக்ஸ் அப்படி எங்களுக்கு நேரம் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். என்ன பண்ணுறது, லாஸ்ட் டைம் 2012 பார்த்தீங்கன்னா மேலே அது கிட்டத்தட்ட அது செமி விஐபி டிக்கெட்ன்ற மாதிரி, ஏன்னா ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் கொடுத்தாரப்போ அந்த டைமில். மேலே பார்த்தீங்கன்னா மேலே பின்னாடி வெறும் மேட்ச் பார்க்க தான் முடியும், கைக்கும் வராது காலுக்கும் வராது, ஒன்றுமே கேட்ச்லாம் வர சான்சஸ் இல்லை, அதுவும் ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவே பரவாயில்லன்னு லைட்டாக தோணுச்சு, ஏன்னா ஸ்கோர் கார்டாவது அப்போ தெரிஞ்சது. இங்கே வந்து ஸ்கோர் கார்டு லிட்டர்லேயும் மறைச்சிட்டாங்க, ரெண்டு சைடும் போட்டிருக்கலாம், எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எவ்வளோ ஸ்கோர்னே தெரிலுங்க. விராட் கோலி வந்து 42 எந்த ரேஞ்சில் இருக்காங்கிறத ஃபோனில் மொபைல் நெட்டும் இல்லையே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் டெலிவிஷனில் ரெண்டு தடவை மூணு தடவை என்ன காமிச்சு எந்த டைமில் என்ன ஹாட் ஸ்டாரோ இல்லையோ பார்த்துட்டு நான் அப்புறம் பின்னர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் 2-3 டைம்ஸ் வந்து நானே நோட்டீஸ் பண்ணேன், ஏன்னா முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியன் க்ரௌட் ஒருத்தர் ஒரே ஆளாக யாரும் இல்லாத கடல் டீ ஆத்திரன்ற மாதிரி அவர் மட்டும் ஆஸ்திரேலியன் ஃப்ளாக் அப்படியே இது பண்ணிட்டே இருந்தார். ஸோ ஆஸ்திரேலியா எப்போலாம் இந்தியாவுக்கு விக்கெட் எடுக்கிறாங்களோ அவருக்கு பின்னாடி எக்ஸாக்டாக நான் இருந்தேன்னா. ஸோ அதனால் 2-3 டைம்ஸ் எங்களை டெலிவிஷனில் காமிச்சாங்க. லாஸ்ட்டாக நான் கடைசி வரைக்கும் விடலையே, சில பேர்லாம் அப்படி பாண்டி அவுட் ஆனால் கிளம்புனாங்க ஜடேஜா, நானும் கிளம்பலையே லாஸ்ட்டாக. ஷம்மி கூட கமான் ஷம்மி நீங்கள் தொண்டை கீழே கத்துனுங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடும் சேர்ந்து சியர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னதானா சொல்ல வர ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூ மேட்ச்சை என்ஜாய் பண்ணால் ஆக்சுவலி டிவியில் பாருங்கள். ஆனால் அந்த வைப் அட் தி எண்ட் ஆஃப் தி இட்ஸ் ஆல் அபவ் தி வைப். அந்த அத்தனை 40,000 பேரோட ஈச் அண்ட் எவ்ரி பால் உங்களுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். சீரியஸாக வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் இருக்கும், ஆனால் அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு பாலுக்கும் அப்போ ஜஸ்ட் இமேஜின், நாங்கள் போன மேட்ச்சில் விராட் மட்டும் தான் 50 அடித்தார், அதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படி எரப்டாச்சு மொத்த ஸ்டேடியமும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமோ, இல்லை நீங்கள் போகிற மேட்ச் யாராவது 100 அடிக்கிறாங்க, எவ்ரி பால்ங்க டிஃபென்ஸ் வச்சாலும் சரி இந்த பால் லீவ் பண்ணாலும் சரி அந்த அத்தனை க்ரௌடோட ஒரு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க அந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னு சொல்லணும். பட் கம்ஃபர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா எதாவது அதான் சொல்கிறேன்னே, ஒன்ஸ் இன் ஒயிலுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கலந்துடணும். இந்த பசி தூக்கம் அதெல்லாம் அப்படியே அப்படியே கண்டுக்காமல் தாகம் இல்லை எல்லாத்தையும் எதுவுமே கண்டுக்காமல் ஒரு நாள் அப்படியே இருக்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஸ்டேடியம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒர்த்து தான். பட் இல்லை எங்களுக்கு ஐ வாண்ட் ஆல் தி கம்ஃபர்ட். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலுமே கம்ஃபர்ட் இருக்காதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ ஐபிஎல் வர வரப்போது ஐபிஎல் இதை விட மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், க்ரௌட் ஐ மீன் க்ரௌட் இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அப்பயாவது ஸ்டால்ஸ் கொஞ்சம் இது இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சைனிங் ஆஃப். ஐபிஎல் நான் போவேனான்னு தெரியல, டிக்கெட் கிடச்சா போவேன், நம்ம செலவு பண்ணி 5000 ரூபா கொடுத்தலாம் போக மாட்டேன்னா, இது மாதிரி டிக்கெட் கிடச்சா போவேன். சைனிங் ஆஃப்.